பயங்கரமா வருது அலையெல்லாம். எவ்வளோ மண்ணு பாருங்க பைக்கில். ஹலோ விவர்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு பிளான் பண்ணி முட்டி மோதி ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியாச்சு, கிளம்பி வந்தாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் தாங்க. அது ஏதோ ஒரு ரிசார்ட் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் போக போக பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தாங்க இருக்குது. இதுக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. இங்கே உள்ளே டைனிங் வச்சுருக்காங்க. இங்கேயே நீங்கள் டீ, காஃபி, டிஃபன் இதெல்லாம் சாப்பிட்றதா சாப்பிட்டுக்கலாம். அங்கே பஃபே சிஸ்டம் வந்து போயிட்டுருக்கோம். ரெசார்ட் பொறுத்தளவு இவ்வளோதான். ஒரு சுற்றி சுற்றி பார்த்தா அது ரெசார்ட்டுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபேமிலிக்கு இது ஒரு பெட்டரான ரெசார்ட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா பசங்களோட ஒரு பேச்சுலர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்தீங்க, இல்லை ஒரு பத்து பேராக வந்தால் கூட இங்கே தனியாக இருக்கும். அவங்களுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பேச்சுலராக வந்தீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லைன்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் வெளியில் வந்து உட்காந்து பேசணும் அப்படின்னா அந்த மாதிரி இந்த புல் தரையில் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசலாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் காத்தோட்டமாக நல்லா இருக்குது. உட்காந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்ததுங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 to 7 சொல்லியிருக்காங்க. மார்னிங் 7லேருந்து ஈவினிங் 7 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நைட்டு வந்து நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணி தான் இருந்தோம். ஒரு 10 மணி முடிவு குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பர்மிஷன் மட்டும் கேட்டு நம்ம குளிச்சுக்கணும். ஏன்னா பேச்சுலராக வரும்போது பசங்களோட குளிக்கும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குங்கிறதுக்காண்டி நாங்கள் கேட்டு நைட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி குளிச்சிருந்தோம். அது ஒரு மாதிரி நல்லா இருந்ததுப்பா. இது எல்லாமே ரூம்ஸ், அதுக்கு பக்கத்தில் இந்த குப்பையெல்லாம் இருக்கும். இங்கே இருந்தால் எங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுனே சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் புக் பண்ண ரூம் பார்த்தீங்கன்னா மாளிகை மாதிரி இருக்குல்லையா, அங்கே தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த ரூம்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி எங்களையும் டைவைட் பண்ணாங்க. நாங்கள் ஃபைட் பண்ண ஆரம்பித்ததும் நீங்கள் புக் பண்ணது 3 ரூமு, நாங்கள் 4 ரூமாக தரோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க. சரி, எல்லோரும் வந்துட்டோமே, ரிட்டர்ன் போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள போனால் ஏசி சரியில்லை, ஃபேன் ஒரு ரூமில் ஓடவே இல்லை, முக்கியமாக தண்ணி எந்த ரூம்லையுமே வைக்கலைங்க. பேட்டு பால் நாங்களே எடுத்து வந்தோமா சொல்லிட்டு போயிட்டா ஒருத்தன், அதனால பார்த்துக்குங்க. இதுதான் இங்கே கிரவுண்டு. பீச்சுக்கு போகிறோம்பா குளிக்கிறதுக்கு. எப்படி எப்படி மணி வந்து 2 ஆகுது. எத்தனை 1.5 ஆகுமா? 1.5 கால் சொல்லுதா? கடலுக்கு போய் குளிக்கிறதே ஒரு சுகம் தான் இல்லை.
வீடு பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. வேற லெவலில் இருக்குங்க. வாடா 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 வாடா. ஓகே, செருப்பெல்லாம் கழட்டிட்டு வந்துருங்க, செம்மையா இருக்கும். வா நம்ம இங்க ஓரியா, பயங்கரமா வருது அலையெல்லாம். உள்ள குதிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் குளிச்சிடுறேன்பா. ஏய் ஒருத்தரா வாடா, ஒருத்தரா வா, வைரா வா 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 வா, நீ வா நீ வாடா, ஒரு குதிடா. கேமராவே முழுதுடா, நீ வா, நீ மட்டும் இருக்கா. அப்படியே கேக்குண்டா. வா 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 வா, இல்ல அவன் உள்ளதான் போறேன், நான் குச்சி வரேன், நானே வச்சு விடுறேன்டா. சவுண்ட் மட்டும் ஒரு நல்லா கத்தலாமா? பயங்கரமா இருந்துச்சுப்பா. வந்ததுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும்தாங்க என்டர்டெயின்மெண்ட். குளித்தது காது அடைச்சிக்கிச்சுப்பா. ரொம்ப நேரம் குளித்து என்ஜாய் பண்ணதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்காண்டி போயிட்டுருக்கோம். பஃபே சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. தென்னை மரத்துக்கு அல்ல அடியில் அப்படியே அழகாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சாப்பாடை பற்றி பெருசாக குறை சொல்ல விரும்பலை, ஆனாலும் பர் ஹெட்டுக்கு 2000 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. யாராச்சும் வந்து தம்பி தம்பி உங்கள் எல்லாத்துக்கும் பாதி காசு நான் போட்டுக்கிறேன்பா, மீதி காசு நீங்கள் போட்டுக்கிறீங்களான்னு கேட்டால் அப்படியுமே பார்த்தாலும் நீங்கள் வேறு ரெசார்ட் சூஸ் பண்ணலாங்க. என் மனசே ஆறலடா. சந்திரமுகி படத்தில் வர மாளிகை மாதிரி காமிச்சிட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன வீடு இருக்குமே, அங்கே போய் தங்கடான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. அப்படி என்னடாப்பா ரெசார்ட்னு கேட்டிங்கன்னா இது ரெசார்ட்டாக இல்லை பீச் ஹவுஸாங்கிற மாதிரி கூட தோணுங்க. இதோட நேம் சொல்ல நான் விரும்பலை, உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா.